வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம 7 வகுப்பு பாடத்தில் நம்ம டேர்ம் 1 எக்ஸாம்க்கான போர்ஷன் அண்ட் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் கால் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய எக்ஸாம்க்கான போர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டேர்ம் 1 எக்ஸாம்க்கான போர்ஷன் உங்களோட பென்சில் ஒன்று எடுத்துக்கோங்க, எதுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. எங்கள் தமிழ் 1 அல்ல 2 அல்ல, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொல்லவடைகள், குற்றியலுகரம் குற்றியலுகரம் காடு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், நால்வகை தூர்க்கங்கள், திருக்குறள், புளித்தங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசியம் காத்த செம்மல், பசுமன் மூ, முத்துராமலிங்க தேவர், கப்பலோட்டிய தமிழர், வழக்கு, கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல், தமிழரின் கப்பற்களை, ஆழ்கடையிலின் அடியில் இலக்கிய வகை சொற்கள், இன்பத்தமிழ் கல்வி, அழியா செல்வம், வாழ்விக்கும் கல்வி. ஸோ இத்தனை லெசன்ஸ் உங்களுக்கான போர்ஷன்ஸ், சரிங்களா? பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடையளி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 5 மார்க்ஸ் உங்களுக்கு. அடுத்தது செகண்ட் பார்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதுக்கு 2.5 மார்க்ஸு. அடுத்தது தேர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா, தேர்ட் பார்ட் வந்து ஃபில்இன் த பிளாங்க்ஸ், அதாவது கோடிட்ட இடத்தை நிரப்புக, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ். அடுத்தது பொருத்துக 2.5 மார்க்ஸ், இலக்கணம் 8 மார்க்ஸு, திருக்குறள் 4 மார்க்ஸ், சொற்றொடர் அமைத்து எழுதுக, சொற்றொடர் அமைத்து எழுதுக, அதுக்கு பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ், க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கு 10 மார்க்ஸ், அதாவது குறுவினாக்கு 10 மார்க்ஸ், சிறுவினாக்கு 6 மார்க்ஸ், அடுத்தது கட்டுரை 5 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 15 மார்க்ஸ் இருக்குது உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி இலக்கணம் ரிவிஷன் பார்ட்டை பார்ப்போம், இலக்கணத்தை ரிவிஷன் பார்ட் பார்ப்போம். இலக்கணத்தில் எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வழக்குன்ற இந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வழக்கு பகுதி என்னென்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். வழக்குனா என்ன? வழக்கமாக அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் எந்தெந்த பேச்சு வழக்குகளை எப்படி எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் வர்றது தான் வழக்குன்றதை ஏற்கனவே படுத்திருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்களோ அதை அப்படியே பயன்படுத்துறதுக்கு பிறகு தான் வழக்கு. இதை வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகையாக படுத்துவாங்க. இயல்பு வழக்குனா ஒரு பொருளை அதுக்கேற்ற உரிய இயல்பான சொற்களை கொள்வது தான் இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும் அவை: இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மறு. இலக்கணமுடையதுன்னா என்ன? இப்போ அது வந்து எந்த ஒரு காரண காரியங்களும் இன்றி எவ்வாறு பயன்படுத்தினார்களோ அந்த பொருள் முறையை மாறாமல் நம்ம அப்படியே பயன்படுத்துறது இயல்பு இலக்கணமுடையது. இலக்கணப்போலினா முன்னுக்கு பின்னாக பின்னுக்கு முன்னாக மாற்றியும் பொருள் கொள்ளலாம், அதுதான் இலக்கண போலி. மறு அப்படின்றது மருவி வர்றது, மாறி வர்றது. தகுதி வழக்கு, தகுதி வழக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல அந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறது தப்பு, அதை மாற்றி சொல்லணும், அது டீசன்ட் கருதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது தகுதி வழக்கு. இடக்கர் அடக்கல்னும் போது வெளிப்படையாக நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்ல முடியாது, அதை மாற்றி சொல்கிறது இடக்கர் அடக்கல். மங்களம், மங்களம்ன்றது வந்து ஒரு அமங்கலமான சொற்களை அது மங்களமாக நல் சொற்களாக மாற்றி கொள்வது. சுடுகாடு அப்படின்னு சொல்லாமல் நன்காடு. இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செத்தார், இந்த பின்வரும் சொற்களை மங்கள சொற்களாக மாற்றுறது அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ செத்தார் அது எப்படி எழுதலாம்? துஞ்சினார்னு எழுதலாம். ஓலைய திருமுகம்னு எழுதலாம். விளக்கை அணைனா விளக்கை குளிரவை, கருப்பாடுனா வெள்ளாடு, சுடுகாடுன்னா நன்காடு, இந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த போலி வகைகளை பார்க்கும்பொழுது, இப்போ இந்த பைசல், மஞ்சு இல்லைனா அமைச்சு, இளைஞ்சி, இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து இது எவ்வகை போலி வகையை சார்ந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேஜ் நம்பர் இந்த 93 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலக்கிய வகை சொற்கள். இந்த இலக்கிய வகை சொற்கள் எந்த வகை, இப்போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க, கடல் இல்லை வந்து சாற்றினான், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து இது எந்த வகை இலக்கிய சொற்கள் என்பதை கண்டறிந்து எழுதுக, எவ்வகை சொற்கள் என்பதை கண்டு எழுதுக, எவ்வகை சொற்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி கடல்னால் அது இயற்சொல்னு தெரியும். இப்போ உருவையன்னா அது என்னது? திருச்சொல்ன்றது தெரியணும். அடுத்தது இப்போ பண்டிகைனால் அது திசை சொல், விடம் அப்படின்னா வடச்சொல் அப்படின்றத உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரிஞ்சுருக்கணும். இந்த மாதிரி இலக்கணத்தில் எந்த மாதிரி ஆனாலும் குவஷன்ஸ் வரும், அதனால் அப்படி படிக்கணும், சரிங்களா? இப்போ இலக்கணம் ரிவிஷன் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, இலக்கணம் ஒரு நாள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் திருக்குறள் சொற்றொடர் அமைத்து எழுதுக, இன்னொரு நாள் வந்து 1 மார்க்ஸ் மீதி இருக்கிற அந்த பொருத்துக அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். பொருத்துக, சரியான எழுதுக, கோடிட்டு இடத்தை நெருப்புக, இதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த சாட்டர்டே சண்டேவை என்ன பண்ணுறீங்க, எதுக்காக பிளான் பண்ணுறீங்கன்னா, க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அதாவது குருவினாக்கும் சிறுவினாக்கும் இந்த நாளை ஒதுக்குங்க, சரிங்களா? கட்டுரை, இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா, கட்டுரையை டெஸ்ட் எழுதி அனுப்பணும். எந்த கட்டுரை? ஒற்றுமையே உயர்வு அப்படின்ற கட்டுரையை டெஸ்ட் எழுதி இன்றைக்கி இன்னும் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான ஹோம்ஒர்க். உங்களுக்கு இந்த போர்ஷனல் பேட்டர்ன்
ரிவிஷன் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற மாணவர்களே, நன்றி, வணக்கம்.